வணக்கம், வெல்கம் டு த ஷோ. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி இருக்குது, யாருமே நமக்கு வந்து நிரந்தரமான எதிரியும் இல்லை, நிரந்தரமான நண்பர்களும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி சினிமாவில் அது அடிக்கடி நடக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா கோலிவுட்டில் அதிகமாகவே நடந்திருக்கு. சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா மாநாடு படத்தை ட்ராப் பண்ண போகிறதா அந்த ப்ரொடியூசர் அனௌன்ஸ் பண்ணார். இது வந்து பொதுவாக பெரிய ஹீரோக்களுக்கு நடக்காது. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து எனக்கு இந்த ஹீரோ வேணாம்ப்பா, ஆனால் அதே டீமை வச்சு வேறு ஹீரோ வச்சு படத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தோடு ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டிருந்தார். ஸோ சிம்பு ரசிகர்லாம் வருத்தப்பட்டாங்க, கோவப்பட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா மறுபடியும் அதே ப்ராஜெக்டில், அதாவது மாநாடு திரைப்படத்தில் சிம்புவும் அதாவது அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சியும் இணைந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. அஃப்கோர்ஸ் வெங்கட்பிரபு தான் அந்த படத்தினுடைய இயக்குனர். என்ன ஆச்சுன்னு தெரில, மறுபடியும் சந்தித்து பேசியிருக்காங்க போல இருக்கு. பெரிய ஆளுகள்லாம் சேர்ந்து உட்கார வச்சு பேசியிருக்காங்க. ஸோ பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சு. இப்போதைக்கு சிம்பு பார்த்திங்கன்னா மலைக்கு போகிறார், மாலையெல்லாம் போட்டு. ஸோ ஐயப்பன் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சீக்கிரமே முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காராம். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி இந்த படத்தை ஏன் ரொம்ப தள்ளி போட்டே இருந்தார்னா, அவர் இயக்கி தயாரித்து ரிலீஸ் ஆகிருக்கிற மிக மிக அவசரம் திரைப்படம். இந்த படத்தோட ரிலீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 முன்னாடி நடந்திருக்க வேண்டியது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துக்க வேண்டியதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிருந்தாரு, அதுலேயும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டதுனால மாநாடு திரைப்படத்தை மறுபடியும் கிக் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சிம்புக்கு ஒரு 2 டைம் சரியில்லை. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த செக்கச்சிவந்த வானத்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஹிட்டுன்னு ஒன்று கொடுக்கல. அதுவும் சோலோ ஹீரோவாக அவர் எப்போ ஹிட்டு கொடுத்தாருன்னா நமக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு குறைய மாநாடு திரைப்படம் போக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னை நோக்கி பாயும் தோட்டா அப்பா, இந்த படத்தை பற்றி இவ்வளோ தான் பேசுது. படம் ஆரம்பித்து 4 ஆச்சு, முடிச்சு 2 மேலே ஆச்சு, பட் ஸ்டில் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியாமல் இருந்த நிலமையில் ஒரு 4 முன்னாடி வந்து இந்த படத்தினுடைய இயக்குனர் ப்ரொடியூசர் கௌதம் பாஸ்தேவன் நவம்பர் 29 இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. கடைசியாக ரிலீஸ் ஆன கோமாளி கூட பெரிய லெவலில் ஹிட்டாக இருக்குது. ஸோ அவங்க வந்து உறுதியாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நவம்பர் 29 இந்த படம் கண்டிப்பாக வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொலாபரேஷன் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். வேறு யாரும் இல்லை, கௌதம் பாஸ்தேவன் இயக்கத்தில் மறுபடியும் சூர்யா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டுருந்தார். ஸோ நல்லா தான் இருக்கும். ஏன்னா சூர்யாவோட கரியர்லேயே பார்த்தீங்கன்னா காக்க வாரணம் ஆயிரம் ரெண்டு மறக்க முடியாத திரைப்படம். காக்காக்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெரிய ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு நடிகரை மாற்றின படம்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருந்தார். பட் காக்க திரைப்படம் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகும் மாற்றுச்சு. அதே மாதிரி அவரோட கெரியர் கொஞ்சம் டல்லாக போயிட்டு இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வாரணம் ஆயிரம் திரைப்படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. ஸோ மறுபடியும் கௌதம் வாத்தியமரனும் சூர்யாவும் இணைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய படம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் 3 முன்னாடி துருவ நட்சத்திரம் படத்தில் சூர்யா கமிட் ஆகி கிட்டத்தட்ட 1 ஷூட்லாம் போயிட்டாங்க. அப்புறம் ஸ்கிரிப்ட்டு முழுசாக கொடுக்கல. ஏன்னா கௌதம் வாத்தியமரன் அப்படி தான் பண்ணுவாராம், முழு ஸ்கிரிப்டையும் முடிக்க மாட்டார், முக்காவாசி எழுதியிருப்பார். படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கும் போதே பார்த்தீங்கன்னா தான் கிளைமேக்ஸை யோசிப்பேன், இதுதான் என் ஸ்டைல்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது சூர்யாவுக்கு பிடிக்காமல் ஒரு சில ஆர்குமெண்ட்லாம் போயிட்டு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பிரிஞ்சாங்கல்ல, இப்போ மறுபடியும் ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. பார்க்கலாம், உண்மையிலே அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக பெரிய படமாக தான் வரும். லெட்ஸ் வெயிட்.